புதுச்சேரி வெள்ளியனூர் பிள்ளையார்குப்பம் அருகே உள்ள கூனிமேடு கிராமத்தைச் சேர்ந்தவர் வினோத், வயது 18. இவர் தனியார் பொறியியல் கல்லூரியில் இசிஇ முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். ஓவியத்தில் ஆர்வம் கொண்ட இவர் நாளை உலக சிட்டுக்குருவிகள் தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் அரசு உயர்நிலைப்பள்ளி மைதானத்தில் 32,500 சதுர அடியில் 400 கிலோ தானியங்களை கொண்டு 125 அடி அகலம், 260 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட சிட்டுக்குருவியின் உருவப்படத்தை உருவாக்கி சாதனை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். முதலில் சிட்டுக்குருவியின் படத்தை வரைந்து பின்னர் அவற்றில் அரிசி, கோதுமை, உளுந்து, பச்சை பயிறு ஆகிய தானியங்களை தூவி படத்தை 10 மணி நேரத்தில் உருவாக்கியுள்ளார். மாணவரின் இந்த முயற்சியை கலாம் உலக சாதனை நிறுவனம் உலக சாதனை சான்றிதழ் வழங்க இருக்கிறது. முன்னெல்லாம் நம்ம வந்து சிட்டுக்குருவியை தினைக்கும் கண்ணால பார்ப்போம். காலையில எழுந்தாலே சிட்டுக்குருவி முகில் தான் முழிப்போம். இப்போ வந்து அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. நான் எதுக்கு இந்த பள்ளிக்கூட அரசு உயர்நிலை பள்ளிக்கூட தேர்ந்தெடுத்து இங்கே பண்ணுறேன்னா, இங்கே இருக்க சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்து இன்னும் நம்மளும் இந்த மாரி பண்ணணும், சிட்டுக்குருவிகள் மட்டும் இல்லாமல் எல்லா பறவைகளும் வந்து வேட்டையாடக்கூடாது, அதை துன்புறுத்தக்கூடாது, எல்லாத்துக்கும் நம்ம உணவளிக்கணும், தண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு வந்து எல்லாருக்கும் வரணும். வருங்கால ஜென்ரேஷன் வந்து எல்லாரும் இந்தமாரி அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து பறவைகளுக்கு நம்ம செஞ்சு பறவைகளை வந்து காப்பாற்றணும். இது என்னோட உலக சாதனை முயற்சி, அதனால நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து 125 அடியிலையும் 260 நீளத்திலையும் 32,500 ஸ்கொயர் ஃபீட் அளவில் இந்த சிட்டுக்குருவி படத்தை வரைஞ்சி அதில் வந்து அரிசி, கோதுமை, கம்பு, கேழ்வரகு முதலிய தானியங்களை போட்டு இதை செஞ்சுருக்கேன். நான் இதை ஏன் செய்கிறேன்னா, இங்கே இருக்கிற பள்ளி மாணவர்கள் எல்லாரும் வந்து இதை பார்த்து அவங்களால முடிஞ்ச தானியங்களை வீட்டை இருக்க ஒரு கிண்ணத்துலேயோ இல்லை எதுலேயோ அவங்களால முடிஞ்சதை பறவைகளுக்காக வச்சு பறவைகளை நம்ம காப்பாற்றணுன்றதுக்காக தான் இதை செய்யணும்.